வெல்கம் டு ஜெய்னூல் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபிஸ் எதுவுமே கிடையாது சூரிய கிரகணத்துக்கு எப்படி இருக்கணும் பெண்கள் எப்படி இருக்கணும் அதேமாதிரி கர்ப்பிணிங்கள் எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இருக்கேன் ஒரு சில் ஒரு சின்ன டிப்ஸாக தான் இருக்கும் இது எங்கள் பாட்டி வந்து எண்பது வயசில் இருக்க பாட்டி வந்து சொன்னது இது அவங்க வந்து அவங்க அம்மாவும் அவங்க பாட்டிலாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி சொன்னது இந்த ஊசி வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க இந்த ஊசி வந்து அந்த டைமிங் வந்து நிறைய பேர் வந்து டைமிங் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க டைமிங் கரெக்டான டைமிங் வந்து இருபதுலேருந்து ஆறு மணிக்கு வந்து முடியுது நம்ம வந்து பெண்கள் வந்து வெளியே போ பார்த்து சப்போஸ் போகிற நிலைமை வந்துச்சுன்னா இந்த அருங்கம் புல் இருக்குல்ல இன்னொரு புல் சொல்றாங்க அந்த புல்லாம் கிடையாது இந்த அருங்கம்புல் வந்து எல்லார் வீட்லேயுமே நிறைய அந்த கீழெல்லாம் முளையும் அதை பிச்சு வச்சுக்கோங்க அதை பிச்சு நம்ம எங்கே வெளியே போகிறோமோ அப்போ கையில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து உப்பு ஜாடி இருக்கும்ல கல் உப்பு சால்ட் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம வீட்டில் எப்பயுமே எல்லார் வீட்டுமே உப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்க பார்த்து அந்த இலை அந்த அருங்கம்புல் இருக்குல்ல அதை வந்து போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே வச்சிருங்க ஏன்னா நமக்கு அந்த தாட் இருக்கும் ஐயோ சூரிய கிரகணம் வருது நம்ம வீட்டில் எதனா ஆகிடுமோ இல்லை நமக்கு எதனா ஆகிடமோ குழந்தைங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் வராது அதுக்காக தான் அந்த தாட்டே நமக்கு இருக்காது இதுவும் பண்ணிவிடுங்க அதேமாதிரி குடத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம் தண்ணியில் வந்து தண்ணி குடிக்க பார்த்து குடிக்கிறதுக்குன்னு இல்லை இப்போ நம்ம ஒரு குடத்தில் தண்ணி பிடிச்சிருக்கோன்னா அந்த குடத்துலேயே வந்து ஒரு ரெண்டு மணி இலையை போட்டு வச்சுருங்க இதெல்லாம் நம்ம பண்ணாலே நமக்கு அந்த பயம் இருக்காது அதுக்காக தான் இதெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து வராமல் தடுக்கும் அது கையை தான் அதேமாரி பெண்கள் வந்து ரொம்ப அவசியம் பெண்கள் வந்து பெண்களுமே சரி பெண்களும் கர்ப்பிணிகளும் கர்ப்பிணிகள் வந்து நாலு இரவுலேருந்து ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது எல்லாரும் சொல்கிறாங்க தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்லாம் எல்லாம் பண்ணலான்றாங்க அது எதுவுமே பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடுங்க ஒரு மூணு மணிக்கே சாப்பிட்டு முடிச்சுடுங்க எல்லாம் என்ன செய்யணுமோ அப்போ முடிச்சிடுங்க ஒரு ஆறு மணி வரைக்கும் இந்த ஒன்றரை மணி நேரம் தானே இருக்குது அது வரைக்கும் வந்து பொறுத்துட்டு கொஞ்சம் இதுவாயிருங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து எதனா ஒரு குறை வந்துடும் அது கையை தான் அதேமாதிரி வெத்தலை இருக்குல்ல வெத்தலையை வந்து கிள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கிள்ளுன்னு அந்த வெத்தலையை இப்படி கிள்ளனாலே குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து காது வந்து கோன்சலாக போகும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய எங்கள் பாட்டி சொன்னது அதனால பெண்களும் சரி கர்ப்பிணிகளும் பெண்கள் வந்து வெளியே போறீங்கன்னா கையில் அந்த வந்து அந்த அருங்கம்புள்ள கையில் வச்சுக்கோங்க எந்த ஆபத்தும் நம்ம கிட்ட வராது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம நமக்கு எந்தமே எந்த ஆபத்தும் நமக்கு வராது டைமிங் கரெக்டாக சொல்கிறேன் நாலு காலையில் இருபதுலேருந்து ஆறு மணிக்கு தான் முடியுது இதுதான் கரெக்டான டைமிங்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்மக்கிட்ட எதுவுமே வராது நம்ம அது ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு அது போயிடும் நிலாவும் நிலா சூரியனும் நிலாவும் வந்து ஒன்றா சேரும் அதுதான் நீங்கள் வந்து அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தா வந்து கண் பார்வை போயிடும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே ஏறிங்க மோஸ்ட்லி வெளியே போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த இலையை கையில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு அந்த இது ஆபத்து நம்மக்கிட்ட வராது அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க